Hi friends, welcome to Kapu Samayal. இன்னைக்கு ஓமப்பொடி ரெசிபி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கீழே இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ ஒரு பெரிய பவுல் எடுத்துட்டு அதில் நான் 2 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கிறேன். 2 கப் கடலை மாவுக்கு நம்ம 1/2 கப் அரிசி மாவு சேர்த்துக்க போகிறோம். 2:2 அந்த ரேஷியோவில் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் கலருக்காக நாம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி. வெண்ணெய் ஒரு டேபிள்ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன், அதை உருக்கி சேர்த்துக்கலாம். உருக்கியாச்சு, சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் நம்ம இது பண்ணுறதுக்கு ஃப்ரை பண்ணுறதுக்கு நம்ம ஆயில் கொதிக்க வச்சுருப்போம் இல்லையா, அந்த ஆயிலேருந்து 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் எடுத்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். நல்லா கொதிக்கிற எண்ணெய் எடுத்து இதில் ஊற்றிக்கோங்க. இப்போ இந்த எண்ணெய் வெண்ணெய் எல்லா இடமும் படுற மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். நான் இதில் காரப்பொடி சேர்த்துக்கலாங்க, ஏன்னா பிளெயின் சேஃப் தான் நான் செய்கிறேன். ரொம்ப காரமே இல்லாமல் பிளெயினாக இருக்கட்டும்ட்டு நான் பிளெயினாக செய்கிறேன். வேணும்னா நீங்கள் காரம் சேர்த்துக்கலாம், சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லா இடமும் இந்த வெண்ணையும் எண்ணெயும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் தண்ணியை தெளித்து இதில் மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். ஒரேடியாக சேர்த்துடாதீங்க, கொஞ்சமாக விட்டு பிசைஞ்சிக்கோங்க. இல்லைனா ரொம்ப தண்ணி ஆகிடும், அப்புறம் உங்களுக்கு புரியவே வராது. கொஞ்சமாக தெளித்து சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் நல்லா அழுத்தெழுத்து பேசிங்க. நல்லா சாஃப்டாக இருக்கணுங்க இந்த மாவு. ரொம்ப கட்டியாக இருந்துச்சிங்கன்னா உங்களால் புளியவே வராது. நான் நல்லா பிசைஞ்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். நல்லா சாஃப்டாக இருந்துச்சு, அப்போ தான் உங்களுக்கு புளியும் போது ஈஸியாக இருக்கும். இதுக்கு கரெக்டாக நான் 1/4 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிட்டேன். நீங்கள் இந்த மாதிரி தெளிச்சு பண்ணிங்கன்னா உங்களுக்குமே 1/4 கப் அளவுக்கு தண்ணி சரியாக இருக்கும். பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இப்போ நான் இந்த மாதிரி இடியாப்பம் அச்சில் எண்ணெயை தடவிக்கலாம். இதில் 1/4 நம்ம மாவு போட்டு ஃபில் பண்ணிடலாம். ஃபுல்லாக ஃபில் பண்ணாதீங்க, வெளியில் வந்துடும். இப்போ இதை டைரெக்டாக நம்ம எண்ணெயில் பிழிஞ்சிட்டு போகிறோம். நம்ம எண்ணெய் காஞ்சிட்டு இருக்கும் போது இதை டைரெக்டாக அப்படியே பிழிய வேண்டியதாங்க. ரொம்ப சுலபம் பாருங்க, அப்படியே பிழிஞ்சு விட்டாச்சு. இப்போ 1 சைடு நல்லா வேகட்டும்னு விட்டுருங்க. 3 நிமிஷம் ஆகும் மீடியம் ஃப்ளேம் இல்லைனா லோவில் வச்சுட்டு 3 நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க. 1 சைடு நல்லா வெந்துடும். வெந்தோடனே நம்ம திருப்பி போட போகிறோம். அந்த எண்ணெயோட சலசலப்பை எல்லாம் அடங்கணுங்க, அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். அடங்கினோடனே தான் நம்ம திருப்பி போடணும். பாருங்கள் எண்ணெய் சலசலப்பு இல்லை. இப்போ நம்ம இதை திருப்பி அடுத்த சைட் போட்டுடலாம். போட்டு 1 நிமிஷம் தாங்க, ஏன்னா 1/4 வெந்துட்டு இருக்கும் எல்லாமே. இப்போ பாருங்கள் எடுத்துடலாம். 1 பேப்பர் டவலில் எடுத்து இதை ட்ரெயின் பண்ணிவிடுங்க. இதை அப்படியேவும் சாப்பிட்லாம், இல்லை உடச்சும் விட்டுட்டு பசங்களுக்கு கொடுக்கலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சின்னா நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.